வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிக்னஸ். நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்முக்கு தேவையான ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக் தான். 200 ரூபாயில் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் இன்றைக்கி இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்ம புக் பண்ணலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ஸ்டாக்கோட கோட் ஆன் கோட் ரிசல்ட் வந்தாலே இந்த ஸ்டாக்கு வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போயிட்டே இருப்பான். 1 வீக்காக பாருங்கள், 8% ப்ராஃபிட்டும், 1 மந்தாக 9% ப்ராஃபிட்டும், 3 மந்தாக 12% ப்ராஃபிட்டும், 6 மந்தாக 37%, 1 இயர் பாருங்கள் 176%, 2 இயராக 443%, 3 இயராக 723%. ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் தான் இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்கு. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்ம புக் பண்ணலாம். சரி வாங்க, இது என்ன ஸ்டாக்கு, இதை எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், ஏன் இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ஜிந்தால் ஸ்டீன்லெஸ் JSL அப்படின்னு சொல்லுவாங்க. 216 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட நெட் சேல் பாருங்கள், ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் 4,32 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டில் 5,26 கோடி அவங்க நெட் சேலை அதிகப்படுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் 281 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டில் 385 கோடி அவங்க ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்கள் ப்ராஃபிட்டை நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இன்வெஸ்டருக்கும் எவ்வளோ ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங் ரீசனையும் இப்போ பார்த்துடலாம். JSL ஜிந்தால் ஸ்டீன்லெஸ்ஸை ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் 15 ரீசன் பாருங்கள். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ரிட்டீரியாவாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு MACD நல்ல ஒரு பையிங் கால் கொடுத்துருக்காங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா TTM ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்குது. ROE பாருங்கள் நல்ல ஒரு பையிங் கால் தான் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேரும் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும், இயர் ஆன் இயர் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு 4 ரெவன்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் உங்களோட ப்ராஃபிட் நல்ல ஹையாக இருக்குது, ரெவன்யூவும் அதிகப்படுத்திகிட்டே போகிறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 2 இயராக உங்களோட நெட் கேஷ் ஜென்ரேட் பண்ணுற எபிலிட்டி பார்த்திங்கன்னா ஹையாக இருக்குது. ஸோ உங்களோட ஆளுமைத்தன்மை நல்ல அந்த கம்பெனியில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட புக் வேல்யூ அதிகப்படுத்திட்டு வராங்க. அப்படின்னா என்ன, கம்பெனியை டெவலப் பண்ணுங்க, நிறைய அமௌண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கில் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டாங்க. 52 வீக்கு ஹையில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்கள் நெட் கேஷ் ஜென்ரேட் பண்ணுற எபிலிட்டி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கோட்டரான் அந்த படிப்படியாக அவங்க மேலே ஏற்றிட்டே போகிறாங்க. இந்த ஸ்டாக் லாங் டேர்ம் அண்ட் மூவிங் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஜிந்தால் ஸ்டீன்லெஸ்னோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப் 109.14 பில்லியன், வால்யூம் பார்த்தீங்கன்னா 15,2216, நல்ல ஒரு ஹை வால்யூம் தான். பி ரேஷியோ நல்ல ஒரு பையபிள், 9.33, இண்டஸ்ட்ரியல் பி 11.18, ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 23.2, நல்ல ஒரு ஏர்னிங் பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 165.58 பில்லியன், பீட்டாவல்யூ 1.36. ஸோ நல்ல ஒரு பீட்டாவல்யூ. இந்த ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அந்த ரிசல்ட் டேட்டு, பட் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணி இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுக்கும். ஜிந்தால் ஸ்டீன்லெஸ்னோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னாக பார்த்தலாம். ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள், அந்த ஸ்டாக்கில் 67% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் நல்ல ஒரு ஹை லெவலில் தான் இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் அந்த ஸ்டாக்கில் பாருங்கள் 13% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க, அதாவது FII. DII பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கில் 11% ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ரீட்டெயில் இன்வெஸ்ட் அதர்ஸ் பப்ளிக் நம்மளாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கில் 8.5% ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ஸோ ஃபண்டமெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்ல ஒரு ஷேர் ஹோல்டர் பேட்டர்னாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஜிந்தால் ஸ்டீன்லெஸ்ஸோட 1 டே கண்டிஸ்டிக்காக பார்த்துடலாம். லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக பாருங்கள் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் தான் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 10 டேஸாக பாருங்கள் எப்படி ஒரு ஹை புல்லிஷ் என்ஃபீல்டு பேட்டர் தான் க்ரியேட் பண்ணியிருக்கு, நல்ல ஒரு ஒய்ஷோல் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ பை பண்ணலாமா அப்படின்னா, மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது, நாஸ்டாக் நல்ல ஒரு பாசிட்டிவாக, சிங்கப்பூர் மார்க்கெட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் போகும். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இன்றைக்கி பை பண்ணுறோம் அப்படின்னா 216 ரூபாயிலேருந்து பை பண்ணுறோம் அப்படின்னா 221 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை ஒரு 3 மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 250 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கு 372 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்.